இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்த தொடர்ந்து விழிப்பாக இருந்து கண்காணிக்க வேண்டும் என்று திமுகவின் கூட்டணி கட்சியான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திருநெல்வேலி மூர்த்தீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார், மாரியப்பன் ஆகிய இரு பட்டியலின இளைஞர்களை அப்பகுதி வழியாக வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நிர்வாணப்படுத்தி அவர்கள் மீது சிறுநீர் பெய்து தாக்கி மிரட்டி பணம் மற்றும் கைபேசிகளை பறித்து சென்றதாக தகவல்கள் வருகின்றன. இச்செயல் மன்னிக்கவே முடியாத கடும் கண்டனத்திற்கு உரியதாகும். ஒரு சிலரின் இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகள் சமூகங்களுக்கிடையே வளர்ந்து வரும் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இது போன்ற சமூக விரோத சக்திகளின் செயல்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்த தொடர்ந்து விழிப்பாக இருந்து கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.